பிரியமானவர்களே, யோபின் துன்ப சரித்திரத்தை நாம் பரிசுத்தாவியானவரின் உத்தாசை கொண்டு படித்துக் கொண்டு வருகிறோம். யோபு உங்களை போல என்னை போல ஒரு மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனிதனாக வாழ்க்கையின் துன்பங்களை அவன் கடந்து செல்லுகிறான். அப்படி கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய மனதின் வேதனையை, தன்னுடைய சரீரத்தின் பாடுகளை, தனது ஆத்துமத்தின் தனிமையை, அதனுடைய ஆற்றாமையை அவன் வெளிப்படுத்துகிறான். சரிங்களா? நம்ம கூட பல துன்பங்களை கடந்து வந்திருக்கலாம். சாதாரணமாக நம்ம வியாதின்னு சொல்றோம், ஒரு விபத்துன்னு சொல்றோம், இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு மரண சூழ்நிலைன்னு சொல்றோம். இவைகள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க, யோபை போல அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே நாம் கடவுளை பத்தி சிந்திக்கிறோமா? சரிங்களா? அப்ப கடவுள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார். எதற்காக? அப்படி உதறி போடுறதுக்கு அனுமதிக்கிறாரா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. அப்படியா? கடவுள் ஒவ்வொரு வாழ்வின் சூழ்நிலைகள், துன்பங்கள், வியாதிகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அதை நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இம்மெச்சூர், அதாவது முதிர்ச்சியற்ற ஒரு சிறு பிழை தனமாக இருக்கிறது என்று பொருள். சரிங்களா? ஆக்சிடென்ட் நடக்குது இல்லைங்களா? நேத்து சொன்னாரு இயேசுதாஸ் சோம்பட் அண்ணாநகர் போதகர் இயேசுதாஸ், அவங்க மூத்த பையன், அவனுக்கு 8 வயசு, கும்மிடி பூண்டியில இருக்காரு. கும்மிடி பூண்டி ஹைவேயில், அதில் அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து சைக்கிளில் வரான். இந்த ஒரு வாரமாக தான் சைக்கிளில் வந்திருக்கான். சைக்கிளில் வந்து கீழே மணல் இருந்திருக்குது, மண் ரொம்ப வேகமாக வந்திருக்கான். வந்து திருமணம் போலுக்குது, அப்படியே கவுந்துடுச்சு, எல்லாம் கை காலெலாம் தேய்ச்சிக்கின்னு பட்டுனுக்குறான். 8 வயசு, நல்ல பேராச்சு, அவன் பேர் சந்தோஷம் நம்ம. அப்ப அந்த சின்ன விபத்திலிருந்து அவன் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அவன் அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஹைவேல அவன் நிலை என்ன ஆகும்னு பாருங்க. வேகமா வரலாமா? வேகமா திரும்பலாமா? பாத்தீங்களா? என் பேத்தி கூட ஓட்டினுக்குறான், உழுந்து உழுந்து எழுந்திருக்கிறான், இன்னைக்கு கூட உழுந்தா. எதுக்கு நான் விழுகிறேன்? நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விழுதலும் என்னை முதிர்ச்சியுள்ளவனாக மாற்ற வேண்டும். அதுக்கு தானப்பா நான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறேன். அதெல்லாம் கத்துக்க மாட்டேன் சார். அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? நம்ம சொல்லுவாங்களே, கீழே வந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டு. நம்முடைய பெருமைக்காக நாம் இந்த உலகில் வாழவில்லை, கடவுளை சார்ந்து வாழ நான் கற்றுக்கொண்டுகிறேனா? ரொம்ப பொறுமையா எழுதுங்க. உங்க சின்ன வயதுல இருந்து நான் சகோதரர் கிடியனை பாக்குறேன். 20 வருஷம் இருக்குமா கிடியன்? நீங்க ஜிஹெச்ல இருந்தது, இன்னைக்கு அவர் ரிட்டையர்டாய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 60 வயசு தாண்டிட்டியாப்பா. 20 வயசுக்கு முன்ன, 20 வருடங்களுக்கு முன்னதாக தன்னுடைய குடி பழக்கத்தினாலே கடுமையான இதய
நோய் வந்து 20 வருஷத்துக்கு மேல பாருங்க, குறைஞ்சது 20 வருஷம் நம்முடைய ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காரு. அவரை மதியானம் அட்மிட் பண்றாங்க, நான் சாயங்காலம் போய் ஜெபம் பண்றேன், அவரை பார்க்கறேன். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. 3 பெண் பிள்ளைங்க அவருக்கு. அந்த பெண் பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்ச சும்மா சின்ன சின்ன பிள்ளைங்க, 20 வருஷத்துக்கு முன்னதான். உங்க மனைவி கண்ணீர் விட்டு அழுதாங்க, ஐயா ஆண்டவர் தாங்க என் புருஷனுக்கு உயிரை கொடுக்கும். அதாவது பிழைக்க மாட்டார், அது வந்து 90% சொல்லுவாங்க, 90% அவர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? ஒரு தீய பழக்கமாகிய குடி பழக்கத்துக்கு அவர் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சகோதரர் இன்றைக்கு நமது மத்தியில் இருக்கு. சார் அதுல இருந்து நான் ஒண்ணு கத்துக்க மாட்டேன், பெரிய ஹார்ட் அட்டாக்கு அதுக்கு மேல ஹார்ட் அட்டாக்லாம் நான் பாத்துக்கேன் சார்னா, அப்ப என்ன பேசி கொண்டு இருக்கிறோம் நம்ம? இப்ப எதற்காக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை அனுமதிக்கிறார்? அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டோமா? எப்படி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கடவுள் சொல்லி கொடுக்கிறாரா? யோகுக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம அதுதான் நானும் கற்றுக்கொள்ளுகிறேங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களா, உடனே ஒரு பரிகாரம் செய்தோமா, மேட்ரு முச்சமா, மெட்ராஸ் பாசையில அப்படியா போனோமா? அப்படி கடவுள் செயல்படுறது இல்லைங்க. நீங்க ரொம்ப தவறா இந்த பரிசுத்த கடவுளை புரிந்து கொள்ளுகிறோம். நாம் மனம் திரும்பும் வரைக்கும் அவர் நம்மோடு போராடி கொண்டிருப்பார். இன்னும் யோபு மனம் திரும்பல, இன்னும் யோபை கடவுள் சந்திக்கவில்லை நேரடியாக. யோபினுடைய ஒரே ஒரு கேள்வி, நான் கடவுளை நேரடியாக சந்திக்க வேண்டும் இல்லைன்றார் கடவுள். இன்னும் நீ உணரணும்பா, நீ மனம் திரும்ப வேண்டும். அவன் பல காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறான், கடவுள் அதை பொறுத்துக் கொள்கிறார். ஏன்னா அவன் பலவீன பாண்டம், மனிதன் என்பவன் ஒரு மண் பாண்டம். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? ஒரு ஆச்சரியமும் இல்லை இல்லைங்களா? ஆக 24 மணி நேரமும் வேதனை, ஒரு அடுப்புக்குள்ள இருக்கிற மாதிரி அவன் இருக்கிறான். உடல் முழுவதும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அவனால படுக்க முடியுமா, உட்கார முடியுமா, நடக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே இருன்ற. யாரு? ஒரு அன்புள்ள கடவுள். இதெல்லாம் உங்களுக்கு ஜீரணம் பண்ண முடியுதுங்களா? ஒரு அன்புள்ள கடவுள், பரவாயில்ல பாட்டே இருன்ற. அந்த நிலையிலும் நான் உன்னை காக்க முடியும். I can sustain you even in that condition. அதை நீ அனுபவித்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது வருங்கால சந்ததிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும். யோசனை பண்ணீங்களா? இப்ப யோபுன்னு ஒரு மனிதன் இல்லை என்றால் இன்றைக்கு இதெல்லாம் படித்துக் கொண்டிருப்போமா? நம்ம அவசரப்படுற மாதிரி கடவுள் அவசரப்படுகிறதே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அப்ப கடவுள் என்னோடு இந்த கடவுளுடைய செயலிலே செயல் நாம் புரிந்து கொள்ள முடியாத ரொம்ப பெரிய வார்த்தைங்க அது. யோபுக்கு புரிந்து கொள்ளவே இல்லை, எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம். புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடவுளின் செயல் தான் துன்பம். அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த துன்பத்தை நாம் ஏற்கனவே படித்தது போல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே, தெய்வீக பலத்தினாலே வெற்றி பெற வேண்டும். அதுக்குதான் உங்களை நீ வைத்திருக்க. ஆமா, இன்னும் ஒரு படி, ஒரு சில நபர்கள் வாழ்க்கையிலமா அவங்க விசுவாசியா இருப்பாங்க, ஆனா குடும்பத்தார் அந்த விசுவாசத்திலே இருக்க மாட்டாங்க. அது கணவனா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம். யோ அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன் சார், அவன் போய் கிறிஸ்டினா மாறின்னு சுத்தின்னு வந்துனுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல அந்த நபர் கடும் துன்பத்தை சந்திக்க வேண்டும். அந்த துன்பத்தின் மூலமாக அவர்கள் அவருடைய விசுவாசத்தை காண வேண்டும். இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்கீங்களா?
ஆலோசனை பண்ணுங்க. எதுவுமே, அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ வேஸ்டேஜ் இன் காட்ஸ் எக்கனாமி. கடவுளுடைய செயல் திட்டத்திலே நஷ்டம் வீண் என்று ஒன்று இல்லை. அப்ப உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய துன்பமானாலும் சரி, பாடுகளானாலும் சரி, அவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல, பிறருடைய நன்மைக்காக வாழ்வுக்காக அது அமைய முடியும். எத்தனையோ உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை மிஷனரி மார்களின் பாடுகள், துன்பங்கள் திருச்சபைக்கு எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வந்தது. ஒன்னா ரெண்டுங்களா? நம்ம சரியா கவனிச்சுட்டு வரீங்களா? அதெல்லாம் எழுதுறீங்களா? பரிசுத்தவான்களின் ரத்தம் திருச்சபையின் வித்து. அப்ப ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால், ஸ்தேவான் முதல், ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் முதல் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே எத்தனை வித்துக்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வீணா? வீணுன்றீங்க. உங்களுக்கு திருச்சபையின் வாழ்வுனா என்னன்னு புரியல, சரித்திரனா என்னன்னு தெரியல, சத்தியம் என்றால் என்னன்னு தெரியல, புரிஞ்சல. நர்சரி கிளாஸ் என்றாங்க, அந்த லெவல்ல போயின்னு இருக்கிறோம். அப்படியே கை தட்டுங்க, எல்லாம் பாட்டு பாடுங்க. பரிசுத்தவான்களின் ரத்தம் திருச்சபையின் வித்து. வித்து என்றால் என்ன? உயிர்ப்பிப்பது. The blood of martyrs is the seed of the church. ஆக குஜராத்திலே எதிர்ப்பு வருகிறதா? அங்க குஜராத்திலே பரிசுத்தவான்களின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரிசாவிலே கடுமையான எதிர்ப்பு வருகிறதா? ஒரிசாவிலே நூற்றுக்கணக்கான தேவனுடைய மக்கள் நீ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பதான் அந்த திருச்சபை உருவாக முடியும். இது கடவுளுடைய செயல் திட்டமா? நம்ம செயல் திட்டம் இல்லை. நீங்க சரியா சிந்திக்க வந்துட்டீங்களா என்னோட கூட? இட் இஸ் காட்ஸ் வே ஆஃப் பிளான்டிங் சர்ச்சஸ். அது எந்த ஆப்பிரிக்கா கண்டமா இருக்கட்டும், இந்தியா கண்டமா இருக்கட்டும், அது எந்த கண்டமா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் தேவனுடைய நற்செய்தி இந்த உலகத்தை அறிய முடியாது, ருசிக்க முடியாது. அப்படி ஏன் உங்களுக்கு கஷ்டம் வேணான்றீங்க நீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில துன்பம் வேணான்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்றைக்கு கடவுள் நம்மை ரட்சித்தாரோ, என்றைக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்தோமோ, அன்றைக்கு நம்ம என்ன சொன்னோம்? என்னுடைய உடல், என்னுடைய பொருள், என்னுடைய ஆத்மா உமக்கு சொந்தம். மேட்டர் முடிஞ்சிச்சிங்களா? அப்புறம் எனக்கு ஏன் சார் கஷ்டம்? இப்ப ஏன் சொல்லுங்கிறீங்க? அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப அப்ப சொன்னது பொய்யா? இது ரொம்ப சீரியஸா யோசனை பண்ணு. ஆக எனக்கு அருமையானவர்களே, யோபுனுடைய துன்பத்தை கடவுள் நடத்துகிறார். உண்மைதான், அவன் சரீரத்துல பாடுபடுகிறான், வேதனைப்படுகிறான். நண்பராலே அழக சொல்றான் பாருங்க, 19 என்ன சொல்றான் பாத்தீங்களா? இப்படியே சொல்றான், 7 இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்கரில் இடுகிறேன், எனக்கு எந்த விசாரணையும் இல்லை. இப்படியே போயினே சொல்லிட்டே போற, அப்படியே சொல்லிட்டே வந்து 11 நான்கு புறத்திலும் என்னை நாசமாக்கினார். அதாவது அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. என்னை நொறுக்குவதற்கும் என்னை நாசமாக்குவதற்கும் இனி என்னிடத்துல ஒண்ணு இல்லை. எப்படி சொல்றாரு பாரு, 11 அவர் தமது கோபத்தை என்னே, ஆமா அப்படியே எரிய பண்ணினார். சரிங்களா? 13 என் சகோதரரை என்னை விட்டு ஆமா தூரப்படுத்தினார், தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன். 14 என் பந்து ஜனங்கள் விலகி, ஆமா அவன் மூஞ்சிலே முடிக்காத சார்,
என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. புரியுதா? இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அதே 14வது வசனத்துல என் சிநேகிதர் என்னை, இந்த 4 சிநேகிதர் பேசி இருக்கிறாங்கள, அவங்க வந்து உள்ளூர் சிநேகிதர் இல்லைங்க. சரியா, நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குதா? வெளியூர் சிநேகிதர். எல்லாம் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி இவரை தேடி வராங்க. உள்ளூர் சிநேகிதர் ஒருத்தன் கூட வந்து எட்டி பார்க்கல, பார்க்க மாட்டான், பார்க்கவே மாட்டான். அதான் உலகம். 15வது வசனத்துல என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும், அவன் கெடுக்கிறான் விடுறா நோயாளி, அவன் நம்ம பண்ணாத்தினுக்கிறான். ஏ, சில வயசானவங்களை நீங்க கிராமத்துக்கெல்லாம் போங்கன்னா வீட்டுக்குள்ள உட்கார வைக்க மாட்டாங்க. திண்ணையில ஒரு கோணி கோணி போட்டு அந்த கோணி மேலதான் அவங்க இருக்கணும். சொந்த தாயி, சொந்த தகப்பன், சொந்த இல்லையா தாத்தா பாட்டியா இருந்தா அவங்க அந்த வியாதின்னு படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்க சார் இடம்? வீட்டுக்கு வெளியே. என்ன மாதிரி படுக்கை? கிழிஞ்சி போன கோணிப்பை, சுத்தமான கோணிப்பை கூட கிடையாது. அதுக்கு மேலாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஒருவேளை 24 மணி நேரமும் நாற்றத்துக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்களை கழுவவோ சுத்தம் பண்ணவோ அவருடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளவோ அவங்க பாட்டுக்கு அப்படியே படுத்துன்னு மனைவின்னு இருப்பாங்க. என்னங்க கிளவி, அது சாவ போதுங்க, நம்ம வேலைய கவனிங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில தெரியலீங்களா? இந்த ஜனத்துக்காக நீங்க உயிரை விட்டுனுக்குறீங்க போயிடணும். அதுதான் ரொம்ப விருப்பம். ஒரு முரண்பாடு பாருங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பம், எப்ப பார்த்தாலும் பிள்ளை, எப்ப பார்த்தாலும் பேர பிள்ளை, என்னப்பா பண்ண போறாங்க? இல்லையா, ஒரு ஓட்டுல கூட கஞ்சி ஊத்த போறது கிடையாது. இதெல்லாம் சும்மா கதையாங்க சொல்லுகிறேன் நானு. இதான் சார் வாழ்க்கையின் நிஜங்கள். அவன் யோபு எவ்வளவு பெரிய மனிதன், இன்னைக்கு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு ஓட்டாண்டியாக, தீராத வியாதி பிடித்த சபிக்கப்பட்ட மனிதனாக மாறி போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதுங்களா? ஒண்ணு பெரிய விஷயம் அப்படிங்களா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கால நிலைகள் வர முடியும். சரிங்களா? 15வது வசனத்தின் கடைசியில என்ன சொல்றான் பாருங்க, அவர்கள் பார்வைக்கு. ஆமா, அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லைங்க. அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருந்தா யோபு அதை சொல்லியிருப்பார். பரதேசிக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, இருந்தா தானே சொல்றதுக்கு. சரிங்களா? 16வது வசனத்துல நான் என் வேலைக்காரனை, அவன் எனக்கு, ஏய் கமனிக்கறா கல்வா, அப்படியே சிந்தனை பண்ணி பாருங்க. இதுதான் இந்த உலகம் இல்லையா? அப்புறம் 17வது வசனம் பாருங்க, ரொம்ப அர்த்தம் உள்ள வசனங்கம்மா. என் சுவாசம், ஆமா, அப்படின்னா பொருள் என்னங்க? அதாவது என் கணவனாக, தலைவனாக, நாயகனாக, என்னை ஆதரிக்கிறவனாக கருதப்பட்ட கணவன் இன்றைக்கு அருவருக்கத்தக்க நாற்றம் எடுக்கிறவனாக மாறி போனான். பொருள் இதெல்லாம் இந்த உலகம் செய்யுமா சார்? செய்ய சார், அதுதான் சொல்றார் யோபு. 18வது வசனம், சிறு பிள்ளைகளும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமா, 19வது வசனம், யோபு யாருக்காச்சும் தீமை செய்தாரா? இவர் தீமை அனுபவிச்சுன்னு இருக்கிறார், அது வேற விஷயங்க. ஆனா அவர் யாருக்காவது தீமை செய்தாரா? ஒன்னும் செய்யல. ஆனா வெறுக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த துன்பம் என்பது எத்தனை வகையான
வேதனையை கொண்டு வரும் என்று விளக்கி கொண்டு போறார் பார்த்தீங்களா. இப்படிதான் நீங்களும் சிந்திக்கணும். அதனால்தான் தாழ்வி நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் நிஜத்தை நாம் அனுபவிக்கிறோம். தாழ்வு தாழ்வு இல்லையாமா, வாழ்வு தாழ்வு. ஆக யோபு தாழ்வில் இருக்கிறார் இல்லையா, அந்த தாழ்வில் தான் வாழ்வின் நிஜத்தை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாத்தீங்களா. யோபு அந்த நிலைமைக்கு வரலன்னா இந்த வசனங்களை அவர் எழுதுவாரா? இன்னும் அருமையான குடும்பம், இன்னும் அருமையான பிள்ளைகள், இன்னும் சூப்பரான சுகபோகம் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. சாலமோன் சொன்னா பாருங்க, பிரசங்க 2 அதிகாரத்துல, அனுதினமும் திராட்சை ரசத்தினால் என்னை நான் தாளாட்டி கொண்டிருந்தேன். படிச்சிருக்கீங்களா? போய் படிங்க. சுகபோகம் அரசு கட்டில், ராஜபோகம் அது அல்ல நிஜம், இதுதான் வாழ்வின் நிஜம். ஏன் நான் வாழ்வின் நிஜத்தை கற்றுக்கொள்ள கூடாது? இப்ப புரியுதுங்களா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஏன் அவர் மகிமையை துறந்தது மாத்திரமல்ல, அப்படியே படிப்படியா அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமை என்றால் என்ன? உரிமையற்றவன், சுதந்திரமற்றவன் சரிங்களா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்லுங்க, உழைப்பதற்காக பிறந்தவன், சாவதற்காக உழைப்பவன். திருப்பி சொல்லட்டுங்களா, யார் அடிமை? அப்படியே வேலை செஞ்சு 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 அப்படியே செத்துணும். ஆக உழைப்பதற்காக பிறந்தவன், சாவதற்காக உழைப்பவன். அவர் அடிமையின் ரூபமானார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதெல்லாம் கற்றுக்கொண்டோமா? எவ்வளவு பெரிய படிப்பினையை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்து பொறுமையோடு, இதுதாமா உலகம், இந்த உலகத்தையா நீ நம்பி வாழ்கிற, இந்த உலகம் உன்னை வாழ வைக்குமா? இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதல்ல, நிலையற்ற உலகம், சபிக்கப்பட்ட உலகம். நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற உலகம், அன்புக்கு பதிலாக வெறுப்பு, வெறுப்பை திருப்பி தருகிற உலகம். இது இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? அப்ப நீங்க ஒரு மாயைக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. 20 வசனம், அப்பனா அந்த காட்சியை கொண்டு வாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் தான் அப்படி மாற முடியும். அதுக்குதான் நான் உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னால சொன்னேன், ஒரு கேன்சர்னால, புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு அவர் 2 மாசத்துல செத்துருவாருங்க, 3 மாசத்துல செத்துருவாருன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அப்பதான் தெரியும் இது எவ்வளவு உண்மை. சரியா? எப்படி பேசு அந்த நிலையிலும் யோபு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அவன் சொல்றான் 21 வசனத்துல, இந்த 4 பேரை பார்த்து, என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள். ஐயோ அப்பா, எனக்கு ஆறுதலாக, என்னை தேற்றுகிறவர்களாக, என் வேதனையை புரிந்து கொள்ளுகிறவர்களாக நீங்க இருக்கக்கூடாதப்பா, என்னை வேதனைப்படுத்துறீங்களே. இப்ப நம்ம 19 அதிகாரத்துக்கு வந்தோமா, 18 அதிகாரத்துல மறுபடியும் பில்தாது அந்த முழு 18 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானார், யோபை கடிந்து கொள்ளுகிறார், யோபை சபிக்கிறார், நீ ஒரு துன்மார்க்கன், நீ துன்மார்க்கனா இருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதான் பில்தா அதை கேட்டுட்டு தான் யோபு இப்ப 19 அதிகாரத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மை யோசனை பண்ணுங்க சார், எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு சார், அந்த கஷ்டம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டம், அந்த இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிங்களா? ஆகவே
பிரியமானவர்களே, வாழ்க்கையின் துன்பம் மட்டும்தான் ஒரு மனிதனை ஞானி ஆக்க முடியும். அது கூட ஒருத்தனை ஞானி ஆக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உங்களை ஞானி ஆக்கியிருக்கிறாரா கடவுள்? இதெல்லாம் சொல்லிட்டு தான் 22ல இருந்து படிங்க. 22 மன்னிக்கவும், 23மா, நான் இப்பொழுது சொல்ல போகும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் பாருங்க, 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவன் எதை சொல்றான் பார்த்தீங்களா? தான் மனிதன். எந்த மனிதனுங்க? கர்த்தரின் வல்லமையினால் பலப்படுத்தப்பட்ட மனிதன். இந்த உலகத்தின் தீமை, இந்த உலகத்தின் பாடு, இந்த உலகத்தின் துன்பம் மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டு பேசுகிற மகான். இதை படிப்போம், படிங்க. அடுத்த வசனம். என்றைக்கும் நிலைக்க கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும். அப்ப கண் மலையிலே வெட்டப்பட்ட பொன் எழுத்துக்கள், இத்தனை கொடுமைகளின் மத்தியில 25வது வசனம் என்ன சொல்றாருங்க? என் மீட்ப உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நியாயாதிபதியாய் நிற்பார் என்று நான் யூகிக்கிறேன், என்று நான் கனவு காண்கிறேன், என்று நான் காட்சி கண்டேன் சொல்ல, நான் அறிந்திருக்கிறேன். பெரிய வார்த்தைங்க அது. ஐ நோ மை ரிடீமர் லிவத். உங்க வாயிலிருந்து இந்த வசனங்கள் வந்ததா? சார் எனக்கு கஷ்டம் வந்துச்சு, பாடுவேன். ரொம்ப கரெக்ட் சார், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா இந்த வார்த்தை வந்துச்சா? வராது. அதுதான் யோபுக்கும் நமக்கும் வித்தியாசம். வெரி சிம்பிள் அனாலிசிஸ். நம்ம புலம்பின்னு இருப்போம், யாருக்கு யாரு மேலாச்சும் பழிய போட்டுன்னுப்போம். அவன் தண்ட ஆஸ்பத்திரி சார், அவன் அவன் என்ன சார் டாக்டர், அவன் இப்படிதான் கத்தின் கலந்து போய் பேசின்னு இருப்போமே ஒழிய, என் மீட்ப உயிரோடு இருக்கிறார். ரொம்ப வித்தியாசம். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கீங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 16 அதிகாரத்துல யோபு மரணத்தை வாஞ்சிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான் இல்லையா, 16 அதிகாரத்துல. இனி நான் வாழ முடியாது, இனி வாழ்வதிலே அர்த்தம் இல்லை, கடவுள் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, கடவுள் என்னை மறந்தார், கைவிட்டாரெல்லாம் சொன்னான். மனுஷிகமா தான் பேசுறான். ஆனா 17 அதிகார 9 வசனத்துல ஒரு கருத்து சொல்றான் பாருங்க. உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன். ஆகவே இது எதை காட்டுது? இத்தனை துன்பம் துயரத்தின் மத்தியிலே நீதிமானை கடவுள் காக்கிறார், அதான் சத்தியம். ஆக சகோதரரே, சிநேகிதரே, உங்களுக்கு முன்பாக நான் துன்மார்க்கனா காணப்படலாம், நான் நன்றி கெட்டவனாக கடவுளுக்கு துரோகம் செய்தவனாக நீங்கள் என்னை காணலாம், என நான் வேதனை பாடு அனுபவிக்கிறேனே. ஆனா நீதிபரராகிய கர்த்தர் ஒருவர் உண்டு, அவருக்கு முன்பாக நான் நீதிமான், நான் அவருக்கு முன்பாக நீதிமானா இருப்பேனாகி நான் நாளுக்கு நாள் பலன் அடைவேன். அந்த பலத்தின் என்ன பலம் சார் அது? சரீர பலம் அல்ல, இல்லைங்களா? நம்ம சொல்றாங்களே யோகா கீகான்னு நம்ம ஊர்ல, அந்த பலம் அல்ல.
தெய்வீக பலம், ஆன்மீக பலம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே. ஆமா, ஏன் எதுக்கு இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நானும் ஒரு நாள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவேன். தள்ளப்படலாம், மறந்துடாது. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைப்போம்? அப்ப கடவுள் என்கிற ஒரு மெய்யானவர், அதாவது த ஒன்லி ரியாலிட்டி காட், கடவுள் என்பவரோடு எனக்கு உறவு இல்லை என்றால், அவரோடு எனக்கு தொடர்பு இல்லை என்றால், அவருடைய அருள் எனக்கு கிடைக்கவில்லை என்றால், எனக்கு நம்பிக்கை எங்கிருந்து வரும்? நம்பிக்கை என்னிலிருந்து உண்டாக முடியாது, சரிங்களா? அப்ப நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்றால் என்னங்கம்மா பொருள்? என்னை சுற்றி நான் பார்க்கும் போது, இந்த உலகத்தை பார்க்கும் போது, நான் வாழ்வதற்கு நம்பிக்கை இல்லை. எனக்குள்ளே நான் பார்க்கும் போது என்னை வாழ வைக்கக்கூடிய சக்தி இல்லை. அவர் எங்கிருந்து நம்பிக்கை வரணும்? கடவுள் என்பவர் இருப்பாரானால் அவரிடத்தில் இருந்து மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை வரும். இப்ப யோபு இந்த அற்புதமான விசுவாச அறிக்கையை செய்வதற்கு என்ன காரணம்? ஜீவனுள்ள கடவுளின் மீது அவன் உறவு கொண்டிருந்தான். அதைதான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது, சரியா? அப்ப என்னுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக காணப்படுகிறதா? தமிழ்ல இந்த நம்பிக்கைன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் அடிக்கடி, ஆனா அந்த நம்பிக்கை வேற, வேதம் சொல்லுகிற நம்பிக்கை என்பது வேற, கரெக்டுங்களா? அது ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இப்போ நம்ம சுகவீனமாகறோம், நான் கூட சுகவீனமானேன், உடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவசர அவசரமாக எடுத்து செல்லப்படுகிறோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மீது கொள்ளுகிறோம்? அங்க இருக்கிற மருத்துவமனை, அங்க இருக்கிற டாக்டர், நமக்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சை, இதுக்கு பேரு நம்பிக்கைங்களா? அந்த நம்பிக்கை அங்க யோபு பேசி நிற்கிறாரு, நான் யாருமே இல்லையா? இப்ப புரிஞ்சிச்சா? என்னுடைய நம்பிக்கை எதன் மீது? அதுதாமா விசுவாச பரிசோதனை. என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் மீதா? அதுக்கு பேரு நம்பிக்கை இல்லை, ஜீவாதிபதி ஆகிய கடவுள், சாவற்றவராகிய கடவுள், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்கருளின கடவுள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று உரைக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள். இன்னைக்கு இவ்வளவு சிலுவையின் உபதேசம், இவ்வளவு சத்தியத்தின் போதனை, இவ்வளவு திருச்சபையின் ஐக்கியம், இவ்வளவு இருந்தும் நம்ம விசுவாசத்துல தடுமாறின்னு இருக்கிறோம். ஐயா போயிட்டாருங்களே, ஐயோ அம்மா போயிட்டாங்களே, ஒப்பாரிதான் வச்சு நிற்கிறேன். ஒளிய யாராச்சும் சொல்றாங்களா என் மீட்பர் உயிரோடு? இல்ல, நான் என்ன கேட்கலங்க, ஒரு 800 அடக்க ஆராதனை பண்ணிருப்போங்க, குறைஞ்சது நான் கணக்கு ஒண்ணு எழுதி வைக்கல, 100 அடக்க ஆராதனையே நடத்தினவன் நான். நீங்களா அடக்கத்துக்கு வருவீங்க, நான் அடக்க ஆராதனையை நடத்துபவன். அந்த மக்களை பார்க்கிறேன், அவங்க குடும்பத்தெல்லாம் பார்ப்பனே, என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி அழுகுறாங்க. ஒருத்தர் கூட சொல்றது இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன்.
யோசனை பண்ணுங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? யோபினுடைய விசுவாச அறிக்கை எவ்வளவு மகத்துவமானது. This is the inspiration. இதுதான் ஆவியின் ஏவுதலை பெற்ற யோபு. புரியுதுங்களா? மனித யூகம் அல்ல, மனித அறிவு அல்ல, மனித அனுபவம். ஏங்க மரணத்தை அனுபவிச்ச ஒரு பாடு எப்படிங்க நம்ம பேசினு இருக்க முடியும்? அங்க என்ன சொல்ற, அடுத்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. இதோ என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்புனா என்ன அர்த்தம்? நான் செத்து மண்ணுக்கு மண்ணாக போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்த தேவனை என்ன அசைக்க முடியாத ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. புரியுதுங்களா? யோசனை பண்ண, நானும் விசுவாசின் தான் சொல்றேன், ஒன்னும் வாயிலிருந்து வரமாட்டேன். கருமையானவர்களே, இந்த நம்பிக்கை, அதாவது இட்டர்னல் ஹோப், நித்திய நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை, இதன் ஆதாரம் எது? ஜீவனுள்ள கடவுள். கடவுள் என்பவர் யார்? சாவற்றவர். அவரே வாழ்வின் ஊற்று, அவர் என் வாழ்வின் ஆதாரமாக இருப்பார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக இந்த மீட்பராகிய கடவுளோடு கொண்டிருந்த உறவுதான் யோபை இந்த அறிக்கை செய்ய செய்தது. அது மாத்திரமல்ல, ஒரு அழகான பதத்தை பயன்படுத்துறாங்க, மறுபடியும் மறந்துடாதீங்க. இது ஆபிரகாம் காலத்தில் எழுதப்பட்டது. அப்ப கடவுளுக்கு பேர் கிடையாது. அண்ணன் ஏதாச்சும் புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் தான் எல்சடாய்னு பேர் வைக்கிறார். ஜெகோவா ஈரே என்கிற ஆபிரகாம் தான் பேர் வைக்கிறார். ஆனா அதுக்கு முந்தின காலகட்டம் யோபினுடைய காலகட்டம். ஆனா யோபு என்ன பேர் வைக்கிறார்? என் மீட்பர். இந்த மீட்பர் என்கிற பதமா நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப அழகான ஒரு பதம். அதாவது ரூத்து சரித்திரத்திலே அங்கு போவாஸ் ரூத்துக்கு மீட்பராக மாறி செயல்படுகிறார். எபிரேய பதத்தில் கோயல். யார் மீட்பர்? எனக்காக பரிதபிக்கிறவர் மட்டுமல்ல, என்னை மீட்டுக் கொள்பவர். நான் அடிமைத்தனத்தில் இருப்பான் என்றால் அதிலிருந்து என்னை மீட்பவர். நான் வேதனையில் இருப்பேனானால் அதிலிருந்து என்னை மீட்பவர். நான் மரணத்துக்குள் இருப்பேனானால் அதிலிருந்து என்னை மீட்பவர். மீட்பர், ரிடீமர் காட். உங்க வாழ்க்கையில கடவுளை மீட்பராக நீங்க ருசிக்கிறீங்களா? இல்ல ஒப்பாரி வச்சிருக்கு. யோபு புலம்பல, நான் இல்லைன்னே சொல்லல. ஏன்னா அது மனிதனாகிய யோபு. ஆனா இங்க யோபு அறிக்கை செய்கிறார், மீட்கப்பட்ட யோபு. சார் மீட்கப்பட்ட உடனே நல்லா சரியாச்சா? இல்ல, நல்லா ஆகுது வச்சுங்க. எப்பொழுது நான் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும்? வேதனையில் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். நேபுகாத்நேச்சார் சொல்றான், டாய் அணங்குங்களா, ராஜாவே நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நீர் சொன்ன தண்டனை, ஏழு மடங்கு அக்னி சூளையிலே நீர் எங்களை போட்டாலும், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்களை மீட்க வல்லவர். அப்படி அவர் மீட்காவிட்டாலும் நாங்கள் உம்முடைய சிலையை அப்ப பேசணும். சார் எல்லாம் வெளியே வந்துட்டு பேசினாங்க சார். வெளியே வந்துட்டு பேசுறதுன்றது வேற விஷயம், புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பேசுற அக்னி சூளையை நான் ஏற்றுக்கொள்ள, அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அக்னி சூளையில் இருந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த மீட்பர் என் ஆத்மாவை மட்டுமல்ல, ஆமா, என் முழு ஆழத்துவத்தையும் என் சரீரத்தையும் கூட
அவர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் 15:50 வசனத்தில் போல, அழிவுள்ளதாக இது அழியாமையையும் சாவுக்குரியதாக இது சாமாமியும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அந்த கருத்தை எப்ப சொல்றார் பாருங்க. நான் அற்புதமான ஒரு மனிதன் இல்ல, அதான் யோபின் விசுவாசம். சரிங்களா? ஆக நம்பிக்கையின் ஆதாரம் என்ன? இரட்சகராகிய கடவுள், மீட்பராகிய கடவுள், நிலை மாறாத கடவுள். எனக்காக மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படி தம்மையே பலியாக கொடுத்த கடவுள். இவ்வளோ பெரிய கடவுள். இதை பத்தி எதுக்கு சொல்றதுக்கு வைக்கப்படுறோம் நம்ம? யாருக்காச்சும் சொன்னீங்களா? துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே கடந்து செல்லுகிற மக்களுக்கு இந்த மீட்பராகிய கடவுளை சொல்ல மாட்டேன் சார்னா அப்ப நாம எப்படி இருக்கணுங்க? சரிங்களா? இந்த நம்பிக்கையின் விளைவு என்ன? நான் என் மீட்பராகிய கடவுளை என் கண்களால் காண்பேன். என்னை அவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கலாம். ஆமா, அநேக பரிசுத்தவான்கள் அக்னியிலே சுடப்பட்டு இருக்கிறார். அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. அதனால கடவுள் மீட்பர் இல்லாமல் போயிட்டாரா? இல்ல இல்ல, மீட்பராகிய கடவுளும் இருக்கான் இல்லையா. மரணத்துக்கு பின் ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதை யோபு மிக உறுதியாக நம்புகிறார். அது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன சொல்றாருங்க? 27 வசனம், இந்த வாஞ்சையா. எந்த கடவுளை பார்க்க போறார் யோபு? ஒரு மகிமையின் கடவுளே, இரட்சகராகிய கடவுளே. என்ன சார் சொல்றாரு? இவ்வளவு வேதனைக்கு அவர்தான் காரணம்னு சொல்றாரு யோபு. இப்ப போய் அவரை நான் காண்பேன், தரிசிப்பேன். இந்த வாஞ்சையா. ஆமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் மறைய வேண்டும் இல்லைங்கயா. ஆகவே இப்ப என்ன சொல்ற பாருங்க, 27 முடிவில், அந்த மகிமையின் கடவுளை நான் காண வேண்டும் என்கிற வாஞ்சையால் இப்பொழுது என் உள்ளேந்திரியங்கள் எனக்குள், உள்ளேந்திரியம் சொல்லும் பொழுதுதான் என் ஆன்மா, புரியுதுங்களா? என் சரீரத்தை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம். இது ஒரு நாள் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். என் ஆத்துமா, தாவீது பாடினது போல, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையும் தவனவுமாய் எல்லாம் சொன்னீங்களா சார்? எனக்கு கஷ்டம் வந்துச்சு சார், சார் அப்படி சார், ரொம்ப கரெக்ட் சார், இதெல்லாம் சொன்னீங்களா சார்? உங்க சுற்றி இருக்கிற குடும்பத்தாருக்கு, உங்க நண்பருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அத சொல்லுங்க சார். அதுக்குதான் எனக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். சரிங்களா? ஆக நமது நம்பிக்கையின் ஆதாரம் நம்முடைய மத அனுபவங்கள் அல்ல, சடங்குகள் அல்ல, இன்னும் ஒரு படி சொல்லலாம், மத நம்பிக்கையும் அல்ல, ஜீவனுள்ள கடவுள், லிவிங் காட். இந்த நம்பிக்கையில தான் வா ஏராளமான பரிசுத்தவான்கள் பாடுகளையும் துன்பத்தையும் வெற்றி சிறந்து இன்றைக்கு மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். கணக்கில்லாத தேவனுடைய பரிசுத்தவான்கள். That is the secret of their victory. தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக மீட்டுக் கொண்டிருப்பார். அவருக்கு சொந்தமாக நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருப்போம். நம்முடைய ஆத்மாவை அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுப்பாரா? அதான் யோபு சொல்லுகிறார், என் மாம்சம், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் கண்களால் அவரை காண்பேன். அவர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவர், என்னை புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்க வல்லவர்,
ரொம்ப பெரிய விஷயம், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. அடிக்கடி அதை பத்தி தியானம் பண்ணுங்க. தேவையற்ற கவலை, தேவையற்ற பயம், இதுல இருந்து கடவுள் விடுதலை தருவார். இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. கோரிட்டன் பூம் என்கிற ஒரு அற்புதமான அம்மையாரே என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கோரிட்டன் பூம் அம்மையார் 1957 இங்க வந்து சாட்சி கொடுத்தார். என்ன சார் 57 57 ஜூன் மாசம் முதல் முறையாக டாக்டர் பில்லி கிரகம் இந்தியாவுக்கு வருகிறார். தெரியல நீங்க 57 மெட்ராஸ்ல இருந்தீங்களா இல்லையா? இப்ப எங்க அப்பா இங்க போதுகரா இருக்காங்க. WH கர்ட் ஐயர் தான், அதாவது பிரேயர் அண்ட் கவுன்சிலிங் லீடர். கர்ட்டையர் எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்ப அந்த கர்ட்டையரோடு கூட எங்க அப்பா உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக அந்த சுவிசேஷ குழுவிலே ஒரு அங்கமாக அப்ப கோரிட்டன் பூம் அம்மையாரை பற்றி அவங்க கேள்விப்பட்டு நம்ம சபையில வந்து அந்த அம்மா சாட்சி கொடுத்தாங்க. அவங்க ஜெர்மனி இனத்தை, ஜெர்மன் இனம், ஜெர்மனி நாட்டிலே வாழ்ந்தவர்கள், ஹிட்லர். ஆனாலும் அவர்கள் ஹாலண்டு தேசத்துல போய் குடியேறினாங்க இந்த 2nd மகா உலக யுத்தம் நடந்த போது. அப்ப ஜெர்மனியில் இருந்து யூதர்கள் ஹாலண்டு தேசத்துக்கு வந்து இவங்களுடைய வீட்டிலே அங்க பதிவறை வச்சிருப்பாங்க. இந்த பதிவறையில அந்த யூதர்களை அவர்கள் காப்பாற்றி வெளிநாட்டுக்கு அவர்களை அனுப்பி வைப்பாங்க. இத அவங்க அப்பா ஒரு போதகர் சொல்ல முடியாது, ஒரு மூப்பர், மிகுந்த பக்தியுள்ள ஒரு மூப்பர். அவருக்கு 84 ஜெர்மன் வீரர்கள் முழு குடும்பத்தையும் கைது செய்யறாங்க. கோரிட்டன் பூம் அவங்க அக்கா இவங்க 2 திருமணமாகாதவர்கள். 2 அப்பாவுடைய பணியிலே, வியாபாரத்தில் பணி செய்தவர்கள். இன்ன குற்றச்சாட்டு, யூதர்களை நாடு கடத்தி காப்பாற்றினார். இந்த குற்றத்துக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை? கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இல்லையா? பாருங்க, 2nd மகா உலக யுத்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா என்னன்னு படிச்சு பாருங்க. அதிலிருந்து கடந்து வந்த ஒரு கோரிட்டன் பூம் அம்மையார், எத்தனை வேதனை, எத்தனை கொடுமை. எதற்கு அந்த அனுபவம்? ஜீவனுள்ள கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு. இவங்க மட்டும்தான், முழு குடும்பத்தில் நிறைய சொத்துக்கள் உண்டு. ஆமா, ஏதோ ஒரு தொழில், பெரிய தொழில், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, வாட்ச் தொழிலா எந்த தொழில்னு. எல்லாவற்றையும் இழந்து இவங்க விடுதலையே ஆக முடியாத ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்குன்னு ஒரு தனி ஆர்டர் கொடுக்கப்படுது, விடுதலை ஆகிறாங்க. விடுதலையாகி 1 கழிச்சு இவங்களோடு இருந்த 700 பெண்கள், 700 பெண்களும் ஒரே நேரத்தில் கேஸ் சாம்பர், புரியுதுங்களா? ஆமா, அந்த பெரிய இடம் இருக்கும், அதெல்லாம் பிலிம்ல வருது. அதுக்குள்ள அடைக்கப்பட்டு சில நிமிஷங்களிலே மாண்டு போனார். அதுல எத்தனை யூதர்கள், யோசிக்க, 60 யூதர்கள் ஜெர்மனி தேசத்திலே கொல்லப்பட்டார்கள். ஏன்? இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் விளக்கம் கொடுத்துருவோமா? கருமையானவர்களே, என் மீட்ப உயிரோடு இருக்கிறார். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். மாலை நேரத்திலும் யோபின் வசனங்களின் மூலமாக தேவன் நம்மோடு பேசினார். வாழ்க்கை என்றால் என்ன? எதற்காக
நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் ஏன் யோபை ஆசீர்வதித்தார்? ஆனால் கடுமையான துன்பத்திற்குள் வழி நடத்தினார். ஏன்? அந்த துன்பத்தின் மத்தியிலே யோபு கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய படிப்பினைகள் என்ன? என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுத்தருகிற ஆவிக்குரிய படிப்பினைகளை நான் கற்றுக்கொண்டேனா? நம்பிக்கையற்ற உலகத்திலே என் ஜனங்கள், என் சகோதரர், என் பிள்ளைகள், என் மனைவி அனைவரும் என்னை மறந்து போகிற இந்த உலகத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை மீட்பார், அவர் என்னை விடுதலையாக்குவார். அவருக்கு நான் சொந்தமானவன். ஆக கடவுள் மீட்பராக மாற வேண்டுமானால் அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வர வேண்டும். மனிதனாக வந்து பாவத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுகிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் என் நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தீமையும் பொல்லாப்பும் அழிவும் தொடருகிற இந்த உலகத்திலே நீரே எங்கள் மீட்பராக இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை இந்த பாவத்தின் அழிவிலிருந்து, தீமையின் அழிவிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து எங்களை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிலையற்ற உலகத்தை விட்டு நிலையான நித்திய வாழ்வுக்கு நாங்கள் சுதந்திர வாழிகளாக மாறும்படி மீட்பராகிய உம்மை நாங்கள் பற்றிக் கொள்ள, உம்முடைய ஜீவனாலே நாங்கள் விடுதலையும் வெற்றியும் பெற எங்களுக்கு உதவி செய்யும். உலகமெங்கிலும் உமது நாமத்து நிமித்தம் பாடுபடுகிற பரிசுத்த வான்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய சமாதானம் அவர்களை தாங்கி அரவணைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.